எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ஆவணங்களை எடுத்து செல்லாவிட்டாலோ, இன்சூரன்ஸ் பே பண்ணாமல் ஹெல்மெட் இல்லாமல் இருந்தால் ஃபைன் பண்ணாங்கன்னா ஆன்லைனில் இப்போ கட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி ஆன்லைனில் கட்டலாங்கிறத பார்க்க இருக்கிறோம். மத்திய அரசினுடைய e-challan அந்த வெப்சைட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துதேன். என்னுடைய சேனலில் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. பதிவுத்துறை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் வேலை, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை, கவர்மெண்ட் வெப்சைட், கிராம சபை ஆலோசனை, அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை, இப்படி பல்வேறு தொகுப்புலாக பல்வேறு காணொலிகள் என்னுடைய சேனலில் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டில் செல்லான் நம்பர் உங்களுக்கு தெரியணும், அதை டைப் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் விகில் நம்பரை டைப் பண்ணிவிடுங்க. கேஸ் நம்பர் லாஸ்ட் 5 digit வந்து டைப் பண்ணணும், இல்லைன்னா என்ஜின் நம்பர். இந்த சேஸ் நம்பர் இல்லைன்னா என்ஜின் நம்பர் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிடுங்க. அது கிளிக் கெட் டீடெயில் கேப்சா கோட் கொடுத்த உடனே உங்களுடைய வண்டி நம்பரில் எத்தனை ஃபைன் இருக்குது எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். இது வரைக்கும் எத்தனை கட்டிருக்கீங்க, எத்தனை பெண்டிங் இருக்குதுன்ட்டு. இப்போ வந்து இதை கட்டுறதுக்கு பேனாவ் கொடுக்குறேன். பேனாவ் கொடுக்குனீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணணும். ஏன்னா ரிசிப்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள மொபைல் நம்பருக்கு வரும். ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ண உடனே பேமெண்ட் எந்த கேட்வே இருக்குது, மல்டி பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது, ஐ அக்செப்ட் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன், கண்டினியூ கொடுத்துருதேன். இதில் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், நெஃப்ட்டு, எஸ்பிஐ, கியூஆர் கோட்லேயும் பண்ணிக்கலாம். கியூஆர் கோடும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. உங்கள் யூபிஐ ஐடி இல்லைன்னா கியூஆர் கோடு. நான் இதில் கியூஆர் கோடு செலக்ட் பண்ணுறேன், பேனாக கொடுக்குறேன். கியூஆர் கோடு அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. கியூஆர் கோடில் பேமெண்ட் பண்ணிட்டேன் ஆன்லைனில். ஆனால் இதில் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த பேக்ரவுண்டில் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிட்டாங்கிறத, எதுவுமே ரெஃப்ரெஷோ எதுவும் பண்ணாதீங்க. அமௌண்ட் டெபிட் ஆகிரும் உங்கள் ஜிபேயோ ஃபோன்பேயோ எதில் இருந்தாலும். இந்த பேஜை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கான ரிசிப்டும் வந்துருச்சு. பிரிண்ட் போடுறதா இருந்தால் கண்ட்ரோல் பி போட்டு, யாரும் பிரிண்ட் போட்டு கேட்காங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிவிடலாம். என்னுடைய இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அடுத்த ஒரு நல்ல காணொலி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.